எல்லாருக்கும் வணக்கம். நாம ரோகிணி ரோகிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா என் மூஞ்சி வச்சு நானே வந்து டெஸ்ட் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேஸை வந்து ஷேப் பண்றாங்களே திருப்பி வந்து முடி வளருமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டவுட்டை வந்து நான் வந்து என் ஃபேஸை வச்சு கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து என் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேவ் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து என் ஃபேஸ்ல எவ்வளவு முடி இருக்கு அப்படின்னு வந்து நான் ஜூம்ல காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குதுங்க காமிக்கிறேன். ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் என் ஃபேஸ்ல எவ்வளவு முடி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை ஷேவ் பண்ணா முடி வளருமா வளராதா இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என் ஃபேஸை வச்சு நானே டெஸ்ட் பண்ணிக்க போறேன். எப்படி இருக்கோ என்னவோ. அதுக்கு முன்னாடி என் ஃபேஸை வந்து ஜூம்ல பாப்பீங்களே, பயந்துறாதீங்க. என்னோட பேஸை வந்து க்ளோஸ் அப்ல பாத்திருப்பீங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கும். நான் பக்கத்துல வந்து உங்களுக்கு பிக்சரும் வந்து அட்டாச் வந்து பண்றேன் பாருங்க. இங்க வந்து எனக்கு முடி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க லைட்டா இருக்கும். இதோட இந்த இடத்துல எனக்கு முடி நிறைய இருக்கும். அது ஒரு பெரிய கதை. நான் வந்து அதை அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு நாளே வந்து அதை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதை பத்தி வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்க ஹேர் வந்து நிறைய இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு நர்வஸா தான் இருக்கு. சரி, எப்படி என் ஃபேஸ்ல ஹேர்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இது ஒரு 10 டேஸ் கழிச்சு திக்கா க்ரோத் ஆகுதா இல்ல வந்து எப்படி க்ரோத் இருக்கு அப்படிங்கறது வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இது வந்து சில பேர் வந்து ஹேர் வந்து ஷேவ் பண்ணா நிறைய திக்கா வளரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது மித்தா இல்ல வந்து உண்மையா அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப வந்து நான் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஷேவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி ஐப்ரோ. நான் வந்து ஐப்ரோ எடுக்கிறதுக்கு இந்த ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஐப்ரோ எடுக்கிறதுக்கு ஃபேஸ் ஷேவர்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்றேன். நான் வந்து இப்போ வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இங்கேதான் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். நம்ம இங்கிருந்து ஷேவ் பண்ணலாம். கண்ணாடி இங்க இருக்கு. நான் இப்படி பார்த்து உங்களுக்கு ஷேவ் பண்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹேர் மேல இருக்கிற ஹேர்லாம் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம். பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ வந்து ஏதாவது லூப்ரிகேண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷேவிங் கிரீம்ஸ் இருக்கு. கேர்ள்ஸுக்குமே தனியா ஷேவிங் கிரீம்ஸ் இருக்கு. பாருங்க இப்பெல்லாம் வந்துருச்சு. பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஷேவிங் கிரீம்ஸ் கேர்ள்ஸ்க்கு தனியா இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அலோவேரா ஜெல் போட்டு தான் வந்து ஷேவ் பண்ண போறேன். நீங்க வேற ஏதாவது லூப்ரிகேண்ட் மாதிரி ஆயில் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெத்தி எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு என்ன ஆக போகுதுன்னு. நம்மளும் வீடியோக்காக என்னென்னமோ பண்றோம். எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டேன். வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, முடி முடி வருது. இன்னைக்கு எனக்கு அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர். வேற யாரு? பாவம், கண்ணாடி பிடிக்கிற வேலைக்கு விட்டுட்டேன். உங்களுக்கு கேமரால தெரியுதா? இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஹேர். நான் வந்து வலிக்குன்னே ஐப்ரோஸே வந்து நான் வந்து எடுக்கிறதுக்காக போறதில்லை, பிளக் பண்றதுக்காக போறதில்லை. நான் இது வச்சு தான் ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஐப்ரோஸ் டீட்டெயிலாக ட்ரிம் பண்ணுறதெல்லாம் நான் காமிக்கல. ஃபேஸை வந்து ஷேவ் பண்ண போறேன். அதுதான் உங்களுக்கு காமிக்க போறேன். இங்கே எனக்கு கொஞ்சம் முடி இருக்கும். இங்கே தான் நிறைய முடி இருக்கும். நெத்தியில இருக்கும். எல்லாமே கடகடன்னு எடுக்கலாம். எங்காவது கிழிச்சுக்கு போறேன்னு பயமா இருக்கு. ஓ, இங்க பாருங்க எவ்வளவு ஆறு. இப்போ என்னோட மீசை பகுதிக்கு போய்க்கிறேன். கொஞ்சம் நிறைய தான் எனக்கு மீசை இருக்கும். நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து பாய்ஸ் ஜென்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே மீசை இருக்கும். எனக்கு இருந்தது, அது பெரிய கதை. இப்போ வந்து கம்மியாயிருச்சு. இங்க எடுக்க போறோம். எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்க மாதிரி இருக்கு புதுசா எடுக்கிறதுனால. எடுத்து முடிச்சிட்டு நம்ம வந்து என்னது ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ரப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ்ல கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்போது நல்லா இருக்கும். என் முறுக்கு மீசையை எடுத்து விட்டேனா? எடுத்து விட்டீர்கள். இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா விளக்கு விளக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கு என்னோட ஸ்கின். இங்க இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்க நெத்தியில் எடுக்கலாம். பார்த்து கவனமா எடுங்க. நான் விளையாண்டுட்டு எடுக்கணும் எடுக்கிறேன் அப்படிங்கறக்காக நீங்களும் அது மாதிரி எடுத்துடாதீங்க. நல்ல கவனமா கண்ணாடி பார்த்து எடுங்க. நான் வந்து என்னோட ஃபேஸை ஷேவ் பண்றதுக்கு நான் வந்து அப்படி ரியாக்ஷன் பண்றோம் இல்லையா, இங்க பக்கத்துல இருந்து போற ரியாக்ஷன் பண்றது. நிஜமாவே என் ஃபேஸ்லுக்கு ஹேர் எல்லாம் வந்து நான் எடுத்தாச்சு. இங்க இருக்கிறது இங்க அப்புறம் இங்க இங்க எல்லாமே எடுத்திருக்கேன். கிளீனா எடுத்துட்டேன். நான் வந்து மூஞ்சி வந்து கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் வந்து ஷேவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப என் ஃபேஸ் வந்து ஜூம்ல காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் ஹேரே இல்லை. இந்த முடி விட்டுட்டேன். இங்கெல்லாம் ஹேர் இல்லை. இங்கேயும் ஃபுல்லாக ஷேவ் பண்ணியாச்சு. இங்கேயும் ஷேவ் பண்ணியாச்சு. இங்கே நல்லா இருக்குல்ல பளபளன்னு. இப்படியும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே இங்கெல்லாம் ஷேவ் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்கா? அது ஒரு ஆஃப்டர் 7 to 10 days கழிச்சு என்னோட ஃபேஸ்ல எவ்வளோ முடி வளருது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க. வீடியோ வந்து கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருங்க. ஹாய், இன்னைக்கோட வந்து 30 days ஆகுது. ஏன் என் மூஞ்சி மறைச்சிட்டு பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மூஞ்சியில எவ்வளவு தாடி வளர்ந்துருக்கு, மீசை வளர்ந்துருக்கு, இதெல்லாம் நான் காமிக்கணும் இல்லையா, அதனாலதான் நான் மூஞ்சி மறைச்சிட்டு பேசுறேன். இப்போ வந்து நான் காமிக்க போறேன். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ நான் வந்து ஒரு 10 daysல என்னோட ஃபேஸ்ல எவ்வளோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் 10 daysக்கு மேலே ஆயிடுச்சு. சில பிரச்சனைகள்னால உங்களுக்கு தெரியும் என் ஃபேஸில் எவ்வளோ முடி வளர்ந்துருக்குங்கிறத காமிக்கிறேன். பார்க்கலாமா? ஏதாவது பில்டப் கொடுக்கலாமா? நானே பில்டப் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து கேமராவில் பார்க்கும்போது எதுவுமே முடி வந்து வளராத மாதிரி உங்களுக்கு தெரியும். முடி வந்து வளர்ந்துருக்கு என்னோட ஃபேஸில். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக திக்காக வளர்ந்துருச்சு, அப்படி வளர்ந்துருச்சு, இப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மித் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய DNA, உங்களுடைய ஹார்மோன்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களோட ஹேர் வந்து வளருது. இதை ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணல. எங்கெங்க முடி வளர்ந்துருக்கு, நார்மலாக வளர்ந்துருக்கா, திக்காக வளர்ந்துருக்கா, அது எல்லாமே நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து காமிக்கிறேன். நெத்தியில் வந்து எனக்கு ஹேர் ஏற்கனவே இருக்கும். நான் அதை ஷேவ் பண்ணி ரொம்ப எனக்கு திக்காலாம் வளரல. உங்களுக்கு தெரியுதா? இங்கெல்லாம் சைடில் வந்து நான் வந்து ஐப்ரோ ப்ளக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு நல்லாவே வளரும். நான் ரொம்ப திக்காலாம் வரல, நார்மலாக தான் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள், நார்மலாக தான் ஹேர் க்ரோத் இருக்குது. ரொம்ப அப்படி திக்காக ஜென்ஸுக்கு வர மாதிரியெல்லாம் வரலை. பார்த்துட்டிங்களா? இங்கே காமிக்கிறேன் சைடில். இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப திக்காலாம் வளரவே இல்லைல்ல. நார்மலாக என்ன க்ரோத் இருக்குமோ அதுதான் இருக்குது. இந்த பக்கம் காமிக்கிறேன். நார்மலாக என்ன க்ரோத் இருக்குமோ அதே தான் இருக்குது. 30 days ஆகி இந்த அளவுக்கு தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்குது என்னோடய ஃபேஸில். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. 30 days ஆகி என்னோடய ஃபேஸில் இவ்வளோ ஹேர் தான் வந்து வளர்ந்துருக்கு. ரொம்ப அடர்த்தியாக கசமசான ஜென்ஸ்களை வளர்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வளரல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நானும் வந்து இந்த கன்ஃபியூஷனில் இருந்தேன். நீங்களும் இந்த கன்ஃபியூஷனில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, take care. Ta-ta.